தல அஜித்குமார் நடிப்பில் சிவா இயக்கத்தில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவாயிருக்கப்படுதான் விஸ்வாசம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா, போஸ் வெங்கட், விவேக், யோகி பாபு போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு முதல் முறையாக டி இம்மான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வரப்போற பொங்கலுக்கு மிக பிரம்மாண்டமாக உலகம் முழுவதும் வெளிவர இருக்குது. இதைத் தொடர்ந்து இந்த விஸ்வாசம் படம் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே தெரிவிக்காம அந்த படக்குழுவினர் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக், அதாவது அடிச்சு தூக்குன்ற பாடலை ஈட போறதா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த அடிச்சுத்துக்குன்ற பாடல் வெளியாயிருக்கு. வெளியான சில மணி நேரங்களே இந்த பாடல அதிக பேர் யூடியூப்ல பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் முழுக்க மதுரை சைடுல உள்ள கிராமங்கள்ல போற்ற வகையிலையும் அஜித்தோட கேரக்டர் பத்தி பெருமையா பேசுற வகையிலையும் தான் இந்த பாடலோட வரிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. டி இமான் அவர்கள் இந்த பாடல முழுக்க முழுக்க ஒரு குத்து பாடலாவே இசையமைச்சிருக்காரு. இப்போ இந்த பாடல் சமூக வலைதளங்களையும் யூடியூப்லயும் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இந்த பாடல் பத்தி தலையோட தீவிர வெறியனான நடிகர் சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, இந்த அடிச்சுத்துக்குன்ற பாடல் ரொம்பவே குத்தா இருக்கிறதாகவும் தல அஜித் மாசா இருக்கிறதாகவும் பாடலை கேட்கும் போது அவர் மீறி அவர் காலும் கையும் ஆடுறதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த குத்து பாடலுக்கு தல அஜித்தோட ஆட்டத்தை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு மரண வெயிட்டிங்ல இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. சோ இந்த வீடியோ பார்க்கற நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பத்தி நடிகர் சிம்பு கிட்ட எது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.